சம்பள பாக்கி வழங்க கோரி மேட்டூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 50வது முறையாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் நகராட்சி நிர்வாகத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சில மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் 49வது முறையாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை. இந்நிலையில் 50வது முறையாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பொன்விழா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பளம் வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சியில் இருசக்கர வாகனங்கள் திருட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையை பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் இரவு நேரத்தில் வீட்டுக்குள் நிறுத்தியிருக்கும் இருசக்கர வாகனங்கள் திருடுபோவது அதிகரித்துள்ளது. இதுகுறித்து காவல் நிலையங்களில் ஏராளமான புகார்கள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் துருகம் சாலை பகுதியில் வசிக்கும் ராமச்சந்திரன் தனது வீட்டிலிருந்து இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகளுடன் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளாா்.